அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருகர்களின் துணையோடு தொடர்ந்து நாம் திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் திருமந்திரம் சைவ சித்தாந்த சாத்திரம் இதில் கல்வி என்கிற அதிகாரம் பற்றி சில செய்திகளை சில பாடல்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இறைவனுடைய அருள் பெறின் எல்லாம் பெறலாம் அருளால் தான் எல்லாத்தையும் பெற முடியும் என்று இந்த திருப்பாடலில் சொல்கிறார் பாடல் எண் இருநூற்று தொண்ணூற்றி எட்டு பற்றது பற்றில் பரமனை பற்று மீன் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பற்றிக்கணும்னா ஒன்றே ஒரு ஆளை பற்றிங்க பரமனை மட்டும் பிடிங்க இது அப்படியே திருக்குறளுடைய எதிரொலிக்குது பற்றுக பற்றற்றான் பற்றினை ஏன் பற்றணும் பற்றுக பற்றி விடற்கு உங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளும் நீங்கள் விடணும்னா பற்றற்றனுடைய பற்றை பிடித்து கொள்ளுங்கள் திருக்குறள் இது அப்படியே இந்த பாருக்கு பாட்டில் பற்று பற்றில் பரமனை பற்று மீன் முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறில் முழு முதற் கடவுளாக இருக்கிற சிவபெருமானை முழுமையாக நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால் எல்லாம் நிறைவேறிவிடும் கிற்ற விறகில் கிளிர் வானவர் தேசுடைய தேவர்கள் தேவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு தேவர்களுக்கு முன்னே நம்ம கேள்வி போட்டிருக்கோம் கண்கள் இமைக்காது போட்ட மலர் மாலை வாடாது கால்கள் நிலத்தில் தோயாது இதுக்கெல்லாம் பரிபாஷை வேறு பொருள் இருக்குது நாம் உலகில் பொருள் வச்சுக்கோம் கால்கள் கீழே தோயாது போட்ட மலர் மாலை வாடாது கண்கள் இமைக்காது அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தேவர்கள் அவங்களுக்கு இன்னொரு தகுதி இருக்குது தேஜஸ் இப்போ தேஜஸ் எக்ஸ்பிரஸ்லாம் வந்துருக்கு மெட்ராஸ் டு மதுரை தேஜஸ்னால் ஒளி என்னப்பா இன்றைக்கி முகம் ரொம்ப தேஜஸ்ஸாக இருக்குது ரொம்ப ஒளி இருக்குது என்ன விஷயம் இதான் மகிழ்ச்சியாக அப்போ தேவர்களுக்கு இன்னொரு தகுதிப்பாடு என்ன பண்பு என்றால் இந்த முகம் எப்பவுமே தேஜஸாக இருக்குது ஒளி நிறைந்ததாக இருக்கும் தேஜஸாகவும் ரொம்ப வினையாற்றல் வல்லவழ இருக்கிற அந்த தேவர்களே இறைவனை அறிந்து கொள்ள முடியாதான் யார் அறிந்து கொள்ள முடியுமா கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே அனுபவ கல்வியை பெற்று ஒரு குருபுரான் தெய்வனாலே பேரின்பம் பெற்ற அந்த அடியார்கள் அடி அடைந்தது போல இந்த தேஜஸ் நிரம்பிய வலிமை மிக்க தேவர்கள் கூட இறைவனை அறிந்து கொள்ள முடியாது பாட்டு அப்போ யாருக்கு இங்கே முக்கியத்துவம் தரான்னா இறைவனை அன்பினாலே பிடித்து அவனை நன்றாக உணர்ந்து கொண்ட அடியார்களுக்கு முக்கியத்துவம் தர்றார் இந்த பாட்டில் அப்போ அந்த கல்வியை நீங்கள் பிடித்துக்கொள்ள வேண்டுங்கிறார் இப்போ சிவபெருமானுக்கு ஒரு அடை சொல் வாழ்வில் பற்றுக்கூடாய் ஒரு தெய்வத்தை வழிபட வேண்டில் மேலான சிவப்பரம்பொருளையை பற்றி வழிபாடு செய்வ முதலடியை சொல்கிறார் நான் முன்பே சொன்னேன் திருமந்தூர் சாத்திர நூல் சைவ சாத்திர நூல் சிவபெருமானவுக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லைன்னு சொன்னவர் அதனால் முதலடியில் இங்கே என்ன சொல்கிறார் பற்றது பற்றில் பரமனை பற்றுமீன் அதுக்கு என்ன பொருள்னா வாழ்வில் பற்றுக்கோடாய் ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபட விரும்பினால் அது மேலான சிவப்பரம்பொருளே பற்றி வழிபாடு செய்யுங்கள் ரெண்டாவது கருத்தெல்லாம் வேண்டாம் ஆசிரேஷனை வேண்டாம் ஒரே பரம்பொருள் இறைவன் சிவபெருமான் தான் அப்படி நீங்கள் பெற்றுவிட்டால் முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெற்றில் முழுமுதற் கடவுளாக இருக்கிற அவனை அருளை பெற்றுவிட்டால் எல்லாம் பெற்றது மாதிரி எல்லாம் நீங்கள் அடைந்த மாதிரி ஆகிடும் அப்போ சிவபெருமான் ஒருவரை தான் நீங்கள் பற்ற வேண்டும் அந்த அவர் தான் முதல்வன் ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு முதல்வனே ஒரு சினிமா பாட்டு வந்திருக்கு முதல்வன்னா சிவருமான தான் குறிக்கும் தான் மற்ற பொருள்லாம் அந்த முதல்வனாக இருக்கு ஏன்னா முப்பத்து முக்கோடி முதல்வர்கள் தேவர்களுக்கும் தலைவன் மும்மூர்த்திகளுக்கும் தலைவன் அப்போ எல்லாருக்கும் தலைவனாக இருக்க முதல்வனாக இருக்கிற முதல்வன்னால் தான் குறிக்கும் அந்த முதல்வனை பற்றி கொள்ளுங்கள் உபாயத்தில் வல்லவுடைய தேஜஸ் உடைய தேவர்களை விட மாணவர்களை விட அடியார்களுக்கு தான் இறைவன் காட்சி கொடுப்பான் அனுபவ கல்வி உடையோரை காட்டிலும் பேரின்பம் உடையவரா தேவர் அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்கிறார் முழு முதற் இறைவன் தான் எல்லாத்தையும் தரக்கூடியவர் அவர் நினைச்சா எதோ தருவார் அந்த தெய்வ சேர்க்கலார் பெரிய புராணத்தில் மனுமுறை கண்ட வாசகத்தில் மனு சோழன் தன் மகனே தேற்கால முடிஞ்சவுடனே எல்லாரும் பார்க்குறாங்க திடீர் இறைவன் காட்சி கொடுத்த உடனே மனுமுறை கண்ட வாசகத்தில் அந்த அரசனுடைய மகன் எழுந்துகிறார் இறந்து போன அமைச்சர் எழுந்திருக்கிறார் இறந்து போன கன்றின் பசு எழுந்திருக்குது இதெல்லாம் வந்தவுடனே சேக்கிர வைர வைர வரி போட்டார் முன்னவனே முன்னின்றால் முடியாததும் உள்ளதோ முன்னவனே முன்னின்றால் முதல்வனாக இருக்க அந்த பரம்புழை நேராக வந்துடுச்சு இனி நடக்காது ஒன்று இருக்கா எல்லாம் எழுந்துச்சிட்டாங்கன்றார் அந்த மாதிரி இறைவன் வந்து விட்டார் அந்த முழுமுதர் கடவுளுக்கு என்ன முக்கியம் என்றால் திருவாசகத்தில் சிவருமானை பற்றி அவர் சொல் வேறு யாரும் அப்படி சொல்லலை வேறு யாருக்கும் இப்படி ஒரு எண்ணம் தோணலை மாணிக்கவா சொல்கிறார் சேர்ந்தறியா கையானை சிவருமானுக்கு சேர்ந்தறியா கையன் சிவருமான் முழு முதற் பொருள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தலைவன் மும்மூர்த்திகளுக்கும் தலைவன் அவன் போய் இன்னொருத்தர் வணங்க வேணாம் இப்போ நாம் வணங்குறோம் பெரியவங்கள பார்த்து ஆனால் சிவருமான் யாரை வணங்குவார் அதனால் சிவருமான மற்றவங்க தான் சிவருமான வணங்குறாங்க ஆனால் சிவருமானுக்கு என்ன பேராக திருவாசகத்தில் ஐயா சொல்கிறாரு திருவம்மானையில் சொல்ல பதிமூணாவது பாட்டில் சேர்ந்தறியா கையானை இதுக்கு மேலே என்ன எப்படி அந்த மாளிகைவாசி உள்ளத்தில் உருக்கி இருக்கிறாரு பாருங்கள் சிவருமான் இன்னொன்று சொல்கிறார் பரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு பின்தாழா சடையானை ஒருத்தர் பெண்கள் மற்றவங்க சடை உள்ளவங்க வணங்க இப்படி வணங்கினா என்ன கீழே வணங்கினா அவங்க சட முன்னாடி வந்துடும் தாழ்ந்து கீழே வந்துடும் சிவருமான் பெரிய சடையை உடையவன் சட்டாதாரின்னு பேர் ஜடாதாரி அவர்கள் அவர் யாரையும் வணங்காதவர் யாருக்கும் தலை தா தலை தாழ்த்தினால்தான் அவர் சடா கீழே வரும் அந்த சிவ பரத்துவம் மேலான தெய்வத்தை சொல்வதா சேர்ந்தடியா கையானை அழகான சொல் பின்தாழா சடையானை அழகான சொல் அந்த சிவ பரத்துவத்தில் அதனால் தான் அடிக்கடி சொல்கிறது சிவருமான் உயர்ந்த தேவர் தலைவர் முதல்வர் அவர் என்றைக்குமே அவதாரம் செய்வதில்லை இப்போ கேட்கிற செய்து மக்கள் சரியாக மனதில் வாங்கிக்கொள்ளும் இன்னும் இந்த தவறு இப்போ சமுதாயத்தில் நடக்குது அவர் இப்போ ராமபுரான் அவதாரம் வந்தார் நோக்கத்துக்காக குழந்தையா தாயின் வயிற்றில் கௌசல்யின் வயிற்றில் பத்து மாதம் வந்தார் கிருஷ்ணபுராணும் ஒரு அவதார நோக்கத்துக்காக வந்தார் வாசகியின் வயிற்றுலேருந்து வந்தார் இவங்கள்லாம் குழந்தையாக பத்து மாதம் இருந்து நம்ம போல் பிறந்து வளர்ந்தாங்க அவதார நோக்கத்துக்காக வராங்க ஆனால் சிவருமான் அப்படி எங்கேயும் பிறக்கலை அறுபத்தி நான்கு திருவிடையாளர் புரிந்தால் திருவிளையாடல் புறம்னு சொல்லுது பரஞ்சோதி மகான் எழுது இன்னொருத்தர் எழுதினார் இது நம்ம சிதம்பரத்தை வாழ்ந்த ஒரு நம்பி ஒருவர் ஒரு சோபரன் இது திருவிழாபுரம் எழுதினார் அது ஊவேசா தமிழ்தாத்த பதிப்பிச்சுருக்கிறார் அந்த சி இப்போ திருவிழையாளர் வெற்றி பெறலை அதாவது செல்வாக்கு பெறலை ஆனால் அதுவும் நல்ல திருவிடையாளர் புரணம் தான் அதுவும் பதிப்பில் இருக்குது நம்ம ஊவேஸ்ஆர் நூலகத்தில் இருக்குது ஐயா தான் பதிவிச்சிருக்காங்க தமிழ் தாத்தா பட் பரஞ்சோதி முனிவர் பாடன திருவிழா பாடோன்னா செல்வாக்காயிடுச்சு இப்போ மதுரை சொக்கநாதர் கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயில் அது பதிப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் நல்ல விற்பனை ஆகுது பல பேர் அதுக்கு ஒரே எழுதி புதுசாக கூட போட்டிருக்காங்க விற்பனை கிடைக்கிது அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடர்களும் இறைவன் திடீரென்று வருவார் அப்படியே மறைஞ்சிடுவார் அவர் குழந்தையாக பிறந்து கல்யாணம் பண்ணி அவருக்கு அப்புறம் குழந்த பிறக்கத்தெல்லாம் மற்ற அவதார புருஷர்களுக்கு உண்டு இவருக்கு இல்லை சரியாக போய்ங்க இப்போ நான் கத்தி முன்னு நடக்கிற மாதிரி செய்து சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் இப்படி போனாலும் போனால் தவறாகிடும் சிவபெருமான் அப்படி அது நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அதில் நான்கு திருவிழா அதில் பாருங்கள் திடீர்னு புலவராக வருவார் குங்குதேர வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ மயில் இது கழியே நட்பின் மயிலையில் சரியே சரிவை குந்தலின் நரியும் உழவோ நீ அறியும் பூவே இதுதான் எமது செய்யுள் தருவைக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவர் பறந்துடுவார் பிறந்தெல்லாம் வரமாட்டார் இந்த படத்திலே பார்த்துருப்பீங்க அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பரம்பொருள் சிவபரத்து குழந்தையாக போடாதீங்க அவர் எங்கே பிறந்தார் எங்கே குழந்தையாக வளர்ந்தார் எங்கே பால் குடித்தார் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணனை குழந்தையாக போடலாம் நவமி ராமபுராண குழந்தையாக போடலாம் ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்தாங்க சிவபெருமா அப்படி எங்கேயும் பிறக்கலை எங்கே பார்த்தாலும் படக்கடையில் பார்த்தா கிருஷ்ண பொம்மை மாதிரி சிவபிரமானியம் குழந்தையாக போட்டு படுக்க வச்சு தயவு செய்து தவறு செய்யாதீங்க சிவபெருமான் அவர் ஓர் ஊர்வும் ஒரு பேர் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம்பாடி தெல்லையனம் கொட்டோமோ அவருக்கு ஊர் இல்லை பேர் இல்லை தான் தனியன் காணேண்டி திருவாசகம் மாணிக்க அவன் என்னைக்கு சுயன் ஜோதி அருட்பெரும் ஜோதி தயவு செய்து குழந்தையாக போட்டு படம் போட்டு விற்காதீங்க வாங்காதீங்க அந்த காலடியெலாம் போடாதீங்க அவர் நேராக சுயஞ்சோதியாக வந்தவர் சுயம் பொருள் அது எனவே அது நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அது ஆதியும் அந்தமும் இல்லாத அரிய பெரிய ஜோதி திருமூலில் ஒரு வரி எழுது அவர் யார் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா பதி திருமந்திரம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் எனவே அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத பதியை வணங்குவோம் எல்லாம் பெறுவோம் வணக்கம்